நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை யூடியூப் சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேலைவாய்ப்புகளில் நாம 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மற்றும் ஐடிஐ கல்வி தொகுதிக்கு ரயில்வே துறையிலிருந்து அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு காலிப்பிண்டங்கள் பற்றிய முழுமையான தகவல் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தேசியது கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையாக புரிய வரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் முதல் முறை அரசு யூடியூப் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா கீழே தெரியக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு டைம் கிளிக் பண்ணி நம்மளுடைய சேனலில் ஃப்ரீயாகவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத சூஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எப்பெல்லாம் புதிய புதிய வேலைவாய்ப்பு வீடியோக்கள் போடுறோமோ அதற்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுடைய மொபைலுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேனுடைய நாக்பூர் டிவிஷன்லேருந்து இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, இது ஒரு வகையான அப்ரண்டிஸ் பணி வாய்ப்பு. இதற்காக நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கக்கூடிய வெப்சைட் அட்ரஸ் வந்துட்டு www.secr.indianrailways.gov.in சொல்லக்கூடிய இந்த முகவரியில் தான் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். இதற்கு விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி 29 ஆகஸ்ட் 2019. மொத்த காலிப்பிண்டங்கள் வந்து 313 காலிப்பிண்டங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, இதில் என்னென்ன பிரிவுகளை உங்களுக்கு வேகன்சிக்கு கொடுத்துடலாம். சரி, ஒரு முறை டீட்டெயிலாக பார்த்தலாம். ஃபிட்டரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 26 காலிப்பிண்டங்கள், அதில் கம்யூனல் பிரேக்கப் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டுக்கு 10, SC 4, ST 2, OBC 7, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் 3, ஆக மொத்தம் 26. இது தவிர ஃபிசிக்கல் ஹேண்டிகேப்டுக்கு 1, எக்ஸர்வீஸ்மென் 3 இந்த மாதிரியான காலிப்பிணங்கள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இது அதுக்கப்புறம் கார்பெண்டருக்கு வந்துட்டு மொத்தம் 20 காலிப்பிணங்கள். இதுலேயும் கம்யூனல் பிரேக்கப் இருக்குது, ஒரு முறை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு பிரேக்கப்பாக சொல்லிக்கிட்டு இருந்தால் இந்த வீடியோ ரொம்ப லென்த் ஆயிரும், அதனால் நான் ஸ்கிப் பண்ணுறேன். சரிங்களா, டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் வரீங்களோ அதில் உங்களுக்கு வேக்கண்ட் இருக்கான்றத தயவுசெய்து ஒரு முறை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா வெல்டரில் 20 காலிப்பிணங்கள் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாசா அல்லது கோப்பான்னு சொல்லக்கூடிய இந்த பதவிக்கு வந்துட்டு மொத்தம் 30 காலிப்பிணங்கள் கொடுத்துருக்காங்க. அதற்கு அடுத்ததாக எலக்ட்ரீஷியனுக்கு 50 காலிப்பிணங்கள், ஸ்டெனோகிராஃபர் இங்கிலீஷ் செக்ரட்டரியல் அசிஸ்டண்ட்டுக்கு மொத்தம் 20 காலிப்பிணங்கள் கொடுத்துருக்காங்க. அதற்கு அடுத்ததாக பிளம்பருக்கு மொத்தம் 20 காலிப்பிணங்கள், பெயிண்டருக்கு 20 பணியிடங்கள், வயர்மேனுக்கு 20 பணியிடங்கள், எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கு மொத்தம் 4 காலிப்பிணங்கள் தான் கொடுத்துருக்காங்க, பவர் மெக்கானிக்ஸ்க்கு 2 காலிப்பிணங்கள், மெக்கானிக் மெஷின் டூல் மெயின்டெனன்ஸ்க்கு 2 காலிப்பிணங்கள், டீசல் மெக்கானிக்கு 60 காலிப்பிணங்கள் கொடுத்துருக்காங்க. அதற்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ட்ரிம்மர்னு சொல்லக்கூடிய அந்த பதவிக்கு 2 காலிப்பிணங்கள், அடுத்து பேரர்னு சொல்லக்கூடிய அந்த இந்த பதவிக்கு 2 காலிப்பிணங்கள். சரிங்களா, மொத்தமாக 298 பணியிடங்கள் இதில் வந்துட்டு. இது தவிர ஒர்க் ஷாப் மோதிபாகில் இருக்கக்கூடிய ஒர்க் ஷாப்பில் வந்துட்டு ஃபிட்டர், வெல்டர் மற்றும் ஸ்டெனோகிராஃபர் இதுக்கு காலிப்பிணங்கள் கொடுத்துருக்காங்க. ஃபிட்டருக்கு 5, வெல்டருக்கு 9, ஸ்டெனோகிராஃபர் இங்கிலீஷுக்கு 1 காலிப்பிணம், இதில் ஒரு 15 காலிப்பிணங்கள் இருக்குது. சரிங்களா, இந்த பயிற்சிக்கான கால அளவு ட்ரைனிங் பீரியட் வந்துட்டு உங்களுக்கு 1 இயர் ட்ரைனிங் வந்துட்டு கொடுக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அதற்கு அடுத்தபடியாக இதற்கான கல்வி தகுதிகள் மற்றும் வயது வரம்பு பார்த்துடலாம். முதல்ல வயதை பொறுத்த வரைக்கும் மினிமம் 15 வயதும் மேக்ஸிமம் 24 வயசும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 24 வயசு கம்ப்ளீட் ஆனவங்க விண்ணப்பிக்க முடியாது, 24 வயசுக்கு மேலே இருக்கவங்க விண்ணப்பிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. வழக்கம் போலவே அரசு விதிகளின்படி SC ST கேண்டிடேட்ஸ்க்கு 5 வருஷமும் OBC கேண்டிடேட்ஸ்க்கு 3 வருஷமும் வயது தளர்வு வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கீழே டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க. இந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே அந்த எந்த கம்யூனிட்டியில் வரீங்களோ அந்த கம்யூனிட்டியை நீங்கள் வெரிஃபை பண்ணுங்கள். ஸோ எந்த டேட் ஆஃப் பர்த்தில் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு இடையில் நீங்கள் பிறந்தவங்களாக இருந்தால் மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும், மற்றவங்க விண்ணப்பிக்க முடியாது. சரிங்களா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் 10th பாஸ் பண்ணி ரெலவென்ட் ட்ரேடில் ஐடிஐ கண்டிப்பாக நீங்கள் முடிச்சிருக்கணும். அதற்கு அடுத்ததாக எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்துட்டு 100 ருபீஸ் நான் ரீஃபண்டபிள் ஃபீ. ஓகேங்களா, இது வந்து SC ST கேண்டிடேட்ஸ்க்கு, நீங்கள் PW கேண்டிடேட்ஸ்க்கு நீங்கள் பே பண்ண தேவையில்லை. விண்ணப்பிக்கக்கூடிய முறையை பொறுத்த வரைக்கும் www.secr.indianrailways.gov.in சொல்லக்கூடிய இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் விண்ணப்பிக்கணும். உங்களுடைய ஃபீஸுமே வந்து நீங்கள் ஆன்லைன் மூலமாக தான் பே பண்ணணும், டெபிட் கார்டு மூலமோ கிரெடிட் கார்டு மூலமோ இல்லை நீங்கள் நெட் பேங்கிங் மூலமோ பே பண்ணிக்க முடியும். சரிங்களா, மோட் ஆஃப் செலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மதிப்பெண்கள் அடிப்படையில் தான், அதாவது நீங்கள் 10th ப்ளஸ் ஐடிஐயில் எடுத்துக்கக்கூடிய பர்சன்டேஜ் அடிப்படையில் தான் வந்து செலெக்ஷன் பண்ணணும் சொல்லி சொல்லியிருக்காங்க. வேறு எந்த விதமான தேர்வோ இன்டர்வியூ எதுவுமே கிடையாது அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஸோ இது தவிர ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள் நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் அப்படின்னா அதை ஃபோட்டோ சிக்னேச்சர் இந்த மாதிரியான விஷயங்களை ஸ்கேன் பண்ணும்பொழுது அந்த பர்டிகுலர் இமேஜினுடைய சைஸ் எவ்வளோ இருக்கும் இந்த மாதிரி ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அது ஒரு முறை படித்து பார்த்துக்கோங்க. இது அந்த ட்ரைனிங் பீரியடில் உங்களுக்கு ஸ்டைபண்ட் வழங்கப்படும், ஸ்டைபண்டுக்கு நீங்கள் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூல் படி உங்களுக்கு ஸ்டைபண்ட் கொடுப்பாங்க அப்படின்றதையும் தெளிவாக இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ மற்ற முழுமையான தகவலுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், அது ஒரு டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி ஒருவேளை இருந்தால் நீங்கள் விண்ணப்பிக்க விருப்பம் இருந்தால் தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்க முடியும். ஸோ விண்ணப்பிக்கக்கூடிய கடைசி தேதி ஏற்கனவே நம்ம சொன்னது போல் 29 ஆகஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, ஸோ இதில் இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வேலைவாய்ப்பு வீடியோக்கு நம்மளுடைய அரசு வேலை யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்க வேண்டாம். ஓகேங்களா, மீண்டும் ஒரு பயனுள்ள வேலைவாய்ப்பு வீடியோ அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை அனைவருக்கும் நன்றி.